தான் வந்து உங்க ஸ்னேகா. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா மியூக்கர் மைக்கோசிஸ் பத்தி பார்க்க போறோம். இது வந்து பிளாக் ஃபங்கை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இப்போ வந்து கோவிட்ல இருந்து ரெக்கவரி ஆகி வராங்கல்ல அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த ஃபங்கை வருது அப்படின்னு வந்து சொல்றாங்க. இது இது என்ன, இது வந்து எப்படி ஸ்ப்ரெட் ஆகுது அப்படின்றத வந்து பார்க்கலாம். இதோட கேசஸ் வந்து எவ்வளோ வந்திருக்கு அப்படின்றதையும் வந்து பார்க்கலாம். இந்த மியூக்கோர் மைக்கோசிஸ வந்து பிளாக் பூஞ்சை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஃபங்கைக்கு வந்து தமிழ்ல பூஞ்சை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. முதல்ல வந்து ஃபங்கைனா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஃபங்கைனா ஒரு டெட் அண்ட் டீகேட் மேட்டர் மேல டிபெண்ட் ஆயிருக்கும், அதுதான் வந்து ஃபங்கைன்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து பிரெட் வந்து அழுகி போயிருச்சு அப்படின்னா அது மேல ஒரு ஃபங்கை வரும்ல, அதாவது வெள்ளை வெள்ளை வெள்ளையா வரும்ல, அதுதான் வந்து ஃபங்கைன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சாயில்ல, அதுக்கடுத்தது மரத்துல, அதெல்லாம் வந்து இருக்கும்ல, இதுதான் வந்து மியூக்கோர் மைக்கோசிஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இது இந்த இன்ஃபெக்ஷன் தான் வந்து பிளாக் ஃபங்கை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. மியூக்கோர் மைக்கோசிஸ்ன்றது வந்து ஜைகோ மைக்கோசிஸ்னும் சொல்லுவாங்க. இது வந்து ஒரு பிளாக் ஃபங்கை. இது வந்து எங்கே இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளோட என்விரான்மெண்ட் சுற்றுச்சூழலில் தான் வந்து இருக்கும். மரம், அந்த காஞ்ச மரம்லாம் இருக்குல்ல அந்த மாதிரி மரம், அந்த மாதிரி ஈர மண், அதுலலாம் வந்து இருக்கும். அங்கே இருந்து நம்ம வந்து அங்கே போயிட்டு சுவாசித்தோம், இன்னல் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்குள்ள வந்து அதோட ஸ்போர்ஸ் போகும். அதோட மாதிரி குட்டியாக வந்திருக்கோம்ல, அதோட ஸ்போர்ஸ் வந்து நம்ம மூச்சு இழுக்கும் போது நம்மளுக்குள்ளே வந்து போயிடும். ஸோ இது போயிட்டு நம்மளுக்கு வந்து இன்ஃபெக்ஷனை காஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு ரேர் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இது மோஸ்ட்டாக வந்து வராது, அப்படி வந்துச்சுன்னா வந்து 50% மார்ட்டாலிட்டி ரேட் வந்து கொண்டு வரும். மார்ட்டாலிட்டினா 50% பேருக்கு வந்து டெத்தை கொண்டு வரும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அவ்வளோ வந்து இது பவர்ஃபுல் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இது வந்து நம்ம ப்ரிவென்ட் பண்ணணும், இது வந்து தடுக்கணும் அப்படின்னா வந்து நம்ம வெளியில் போகும்போது, இப்போ வந்து ஃபார்ம் லேண்டுக்கு போகிறாங்கல்ல, விவசாயத்துக்கு போகும்போது கை காலெல்லாம் ஷூஸ் போட்டுட்டு போகிறது, அடுத்தது கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வேலைக்கு போகும்போது மாஸ்க்லாம் போட்டுட்டு போகிறது, இப்படி போகிறது மூலயமா அதை வந்து அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இது வந்து நார்மலாகவே யாருக்குமே வந்து ஸ்ப்ரெட் ஆகாது. இப்போ வந்து கோவிட்னால வீக் ஆகிடுறாங்கல்ல, இம்யூனிட்டி வந்து ரொம்ப குறைஞ்சிருதுல. இந்த கோவிட் வைரஸ் நம்ம உடம்புக்குள்ளே போய் என்ன பண்ணுது, நம்ம இம்யூனிட்டியை வந்து ஃபுல்லாக வந்து அழிச்சிருதுல. அவங்க வந்து ரொம்ப வீக் ஆகிடுவாங்க. அவங்களுக்குள்ள வந்து எந்த சின்னதாக ஒரு இன்ஃபெக்ஷன் வந்தாலே அவங்களால தாங்க முடியாது. ஸோ அவங்கள மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் வந்து இன்ஃபெக்ட் ஆகும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நம்ம ஒரு நார்மலாக ஒரு ஹெல்த்தி பர்சனாக இருந்தோன்னா நம்மளை சுற்றி எவ்வளவோ பாக்டீரியா வைரஸ் எல்லாமே இருக்குது, பட் ஆனால் அதெல்லாம் நம்மளை தாக்காது. ஏன்னா நம்மளோட உடம்புல இருக்கிற இம்யூனிட்டி வந்து அது கூட போய் ஃபைட் பண்ணும். இதே நம்ம கோவிட்ல அஃபெக்ட் ஆயிருந்தோம்னா நம்ம இம்யூனிட்டி வந்து ரொம்ப வீக் ஆயிடும். ஸோ எது வேணுமோ வந்து அடிக்கலாம், அந்த மாதிரி வந்து இந்த இன்ஃபெக்ஷன் வந்து நம்மளுக்கு வந்துடும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. இதை வந்து எங்க நோட் பண்ணாங்கன்னா டெல்லியில வந்து ஸ்ரீ கங்காராம் ஹாஸ்பிட்டல் அப்படின்னு ஒன்று இருக்கு, அங்கே வந்து நோட் பண்ணியிருக்காங்க. இதே வந்து ஃபர்ஸ்ட் வேவ்லையுமே அங்கே வந்து அதிகமான கேசஸ் வந்து வந்திருந்தது. இந்த செகண்ட் வேவ்ல வந்து அவங்க 6 patients வந்து அட்மிட் ஆயிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க. இது வந்து சிவியராக போன கேஸில் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்களோட நோஸு, அதுக்கப்புறமா ஜா போன் வந்து ரிமூவ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இது சிவியராக ஆன பேஷண்ட்ஸுக்கு வந்து நிறைய கண் பார்வை வந்து போயிருக்கு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சிம்டம்ஸ் என்னென்னா உங்கள் மூக்கில் வந்து பிளாக் கிரஸ்ட் மாதிரி வந்து அடைச்ச மாதிரி வந்து இருக்கும், அதாவது கருப்பு கலரில் ஏதோ உங்களோட மூக்கில் வந்து அடைச்ச மாதிரி இருக்கும். அதே மாதிரி மூக்கோட ஓட்டையிலேருந்து ரத்தமோ இல்லைனா வந்து கருப்பு கலரில் வந்து லிக்விட் மாதிரி வரும், அதுவுமே வந்து ஒரு சிம்டம் தான். அதே மாதிரி உங்களோட கண்ணு, அதுக்கப்புறம் சீக்ஸில் வந்து வீங்கின மாதிரி வரும், கண்ணோட இந்த முனையிலலாம் வந்து வலிக்கிற மாதிரி வந்து சிம்டம்ஸ் வரும். ஸோ இதெல்லாம் வந்தோடனே நீங்கள் வந்து உடனே ஹாஸ்பிட்டல் போயிடணும். அவங்க வந்து உடனே பயாப்சி எடுத்து பார்ப்பாங்க, பயாப்சிலேயே வந்து உங்களுக்கு தெரிஞ்சிடும். இதை வந்து கண்டுபிடிச்ச உடனே வந்து டாக்டர்ஸ் வந்து ஆன்டிஃபங்கல் மெடிக்கேஷன்ஸ் வந்து தருவாங்க, அதாவது இந்த ஃபங்கையை எதிர்க்கிற மெடிக்கேஷன் வந்து தருவாங்க. இதை இதோட எக்ஸாம்பிள் வந்து லிப்போசோமல் ஆம்ஃபோடெர்சின் பி அப்படின்னு வந்து கொடுப்பாங்க. பாரத் சீரம் கம்பெனி வந்து இந்த லிப்போசோமல் ஆம்ஃபோடெர்சின் பி வந்து யூஸ் பண்ணலான்ட்டு டிசிஜிஐ கிட்ட இருந்து அப்ரூவல் வந்து வாங்கியிருக்காங்க. இந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷனை வந்து கியூர் பண்ற ஒரே மெத்தட் என்னன்னா அது எங்கெல்லாம் இன்ஃபெக்ட் ஆயிருக்கும் அந்த போர்ஷன் ஆஃப் ஏரியா வந்து ரிமூவ் பண்றது, வேற வழியே வந்து கிடையாது. அதனாலதான் நிறைய பேஷண்ட்ஸ், சீரியஸாக போன பேஷண்ட்ஸுக்கு எல்லாமே வந்து நோஸு ஜா போனெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணியிருக்காங்க. இதே வந்து நீங்கள் இயர்லியாகவே கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா அதோட சிம்டம்ஸ் வச்சு நம்ம ஆன்டிஃபங்கல் மெடிக்கேஷன்ஸ் கொடுத்து அதோட ஃபர்தர் க்ரோத்தை வந்து நம்ம தடுக்க மட்டும்தான் முடியும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இது வந்து நம்மளோட நேசல் சைனஸ் பிரெயின் அதுக்கடுத்தது லங்ஸ் எல்லாம் வந்து அஃபெக்ட் பண்ணும். எடுத்தோன்னா நம்மளோட நேசல் சைனஸ் எல்லாம் அஃபெக்ட் பண்ணும், அதுக்கப்புறமா லங்ஸை வந்து அஃபெக்ட் பண்ணும். இது வந்து பிரெயினுக்கு வந்து போயிடுச்சுன்னா ரொம்ப சீரியஸான கண்டிஷன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க.
இது லங்ஸ்ல எப்படி ஸ்ப்ரெட் ஆயிருக்கு அப்படின்றது லங்ல இருந்து ஃப்ளூயிட் கலெக்ட் பண்ணுவாங்க. அதை மைக்ரோஸ்கோப் கீழே வச்சு பார்த்தோம்னா நம்மளுக்கு தெரியும் அந்த ஃபங்கஸோட ஷேப் என்னன்றது நான் உங்களுக்கு இந்த வீடியோ கிளிப்ல காட்டுறேன். அதே உங்களுக்கு பிரெயின்ல போய் அஃபெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு சிடி பார்த்தாலே இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சு. இதோட அதர் சிம்டம்ஸ் கேட்டீங்கன்னா ஃபீவர், வீக்னஸ், ஃபேட்டிக்னு சொல்றாங்க. இது கோவிட் மாதிரி கண்டேகியஸ் டிசீஸ் கிடையாது. கண்டேகியஸ் டிசீஸ்னா ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு ஸ்ப்ரெட் ஆகும். எப்படி? தும்புறது மூலியமா, இரும்புறது மூலியமா, இல்ல அந்த மாதிரி ஃபீக்கல் மெட்டீரியல் மூலியமா அப்படி ஸ்ப்ரெட் ஆகும். நம்மளா போயிட்டு அதோட ஏரை இன்னேல் பண்ணா, அதாவது அந்த ஸ்போர்ஸ் இருக்கிற ஏரை இன்னேல் பண்ணா நம்மளுக்குள்ள வரும். அப்படி வந்தா மட்டும்தான் உண்டு இன்னொருத்தர்ல இருந்து இன்னொருத்தருக்கு ஸ்ப்ரெட் ஆகாது அப்படின்னு சொல்றாங்க. இது கோவிட் பேஷண்ட்ஸ்க்கு யூஸ் பண்ற ஸ்டெராய்டு, அதுக்கடுத்தது அவங்களுக்கு டயபெட்டிக் கோமார்பிட்டி இருக்கும். இதனால அவங்களோட இம்யூன் ரொம்ப வீக் ஆயிடும். ஸோ இதனால அவங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகும் அப்படின்னு ஆர்டிகல்ஸ்ல சொல்றாங்க. இந்த ஆர்டிகல்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். தேங்க்யூ. இந்த இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லா இருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.